ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இளையா டிஜிட்டல் இளையராஜா. இன்றைக்கி ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிகினர்ஸ்னால் அதாவது அட்வான்ஸ் மாடலானால் நார்மலாக புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோட்டோ ஏன்னா அட்வான்ஸ் உள்ள எந்த விஷயங்களும் இதில் பண்ணலை. நார்மலாக ஒரு ஸ்மெட்ஜ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி கலர் கொடுத்தா எப்படி இருக்குன்றதா அந்த ஃபோட்டோ. இது ஒரிஜினல் ஃபோட்டோ காட்டுறேன். இதுதான் ஒரிஜினல். இதை இப்போ ஒர்க் பண்ணது தான். இது ஜஸ்ட் கலர் கரெக்ஷன், கலர் ஸ்மெட்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணிடுவோம். இந்த ஒர்க் எப்படி பண்ணணும் அதுதான். இதில் வந்து அதிகமான விஷயங்கள் அட்வான்ஸான மாடல் எதுவுமே இல்லை. நார்மல் ஸ்மெட்ஜி கலர் கரெக்ஷன். இது வந்து பிகினர்ஸ் அதாவது கற்றுக்க வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணலான்ட்டு ஒரு டெமோ வீடியோ காட்டுறோன்னு பாருங்கள். ஃபோட்டோ நார்மலாக சைஸ் எடுத்து ரெசல்யூஷன் வச்சு 300 ரெசல்யூஷன் வச்சுங்க. அதாவது நான் வச்சது காட்டுங்க. ரெசல்யூஷன் 300 ஒரு லேயர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒர்க் பண்ணது. இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு காட்டுறதுக்காக தான் ஸ்மெட்ச் பண்ணுது. ஸ்மெட்ச் டூல் நார்மல் எப்பவுமே ஆர் வேக்கம் பேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ சீக்கிரமாக கற்றுக்கணுன்னா வேக்கம் பேட் யூஸ் பண்ண பெஸ்ட். பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிங்க. வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஜூம் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். அதோட மார்க் எங்களுக்கு டார்க் ஃபஸ்ட்டு எந்த டார்க்கான ஏரியா இருக்கோ அதை மட்டும் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். ஷேப் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப். இங்கே ஹைலைட்ஸ் இருக்குது. அந்த ஹைலைட்டை அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிங்க. அதாவது ஸ்மெட்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் ஒர்க் கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. எப்படி அந்த ஆயில் எஃபெக்ட் வருது கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இது. ஏன்னா அட்வான்ஸாக மாடலில் எல்லாத்தையும் என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணுறாலும் தெரியாமல் இதோட இந்த ப்ரெஷ்ஷோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா இது வந்து என்ன புதுசாக நீங்கள் எதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ளகின் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் இல்லை, நார்மல் உங்கள் பண்ணுற மாதிரி. ஸ்மட்ஜ் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷன் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஷேப்பு மறக்காமல் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து டாப் போயிருங்க. அங்கே என்ன லைனிங் இருக்கோ அதை விட்டுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டிக்காக இருக்கும். கலர்லாம் பண்ணுறேன். கலர் பெரிஷன் இல்லை. ஃபைனலில் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஈஸியாக ஃபஸ்ட் ஸ்டெப் பிகினர்ஸ் கற்றுக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி அட்வான்ஸில் இருக்கிறேன்னா அவங்களுக்கு இது கிடையாது. அந்த ஆயில் எஃபெக்ட் எப்படி வரும்னு சொன்ன கேள்வி கேட்டுங்க. அந்த கேள்விக்கான வீடியோ தான் இது. ஜஸ்ட் இப்போ பாருங்கள். இந்த ஹைலைட்ஸ் இருக்கிறது லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த ஹைலைட் வரும். இந்த லைனிங் எதுவும்போது நூறு சீட்டு காட்டினா ஒரு ஷேப். மீசெல்லாம் ஜஸ்ட் ஒரு எந்த பிரஷும் எடுத்துடலாம். சேம் பிரஷ்லேயும் முடிச்சிடலாம். இந்த இடத்துல ப்ரெஷ் சைஸை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஸ்மெட்ச் பண்ணலாம். சும்மா டச் பண்ணாலே போதும். நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட ப்ரெஷ்ஷு வந்து எல்லா ஒர்க்கும் கொடுத்துரும். ஃபாஸ்ட்டாக பண்ணல, ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அதிக நேரம் டைம் எடுத்து பார்த்து விஷயம் என்னென்னு தெரியுன்றதுக்காக தான் பண்ணுறேன். ஸ்பீடு வச்சு வீடியோ போட மாட்டேன், நார்மல் வீடியோ ஸ்பீட் தான் ஆகும். நான் பண்ணுற ஒர்க் ஃபாஸ்ட். நான் ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணிட்டேன், அதனால் இது ஸ்லோவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் விஷயம் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. சைஸ், ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து எங்கே இன்க்ரீஸ் பண்ணுமோ அங்கே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எங்கே குறைக்கணுமோ அங்கே குறைச்சிங்க. ஸ்ட்ரென்த்து வந்து 80, 90, 100 எதை வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு ப்ரெஷரை பொறுத்து தான் இருக்குது. ப்ரெஷர் நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறது, பெயிண்டிங் கற்றுக்கணுன்னா அதுக்கு வேக்கம் பேட் ரொம்ப முக்கியம். கற்றுக்கிறதுக்காக வேக்கம் பேட் இல்லை, ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும் ஒர்க். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இவ்வளோ ஸ்பீடில் வேக்கம் பேடை தவிர எந்த மோஷனும் யாராலும் பண்ண முடியாது. எவ்வளோ ஸ்பீடில் பண்ணுறவங்க தெரியுதுன்னு தெரியல, பட் எவ்வளோ அந்த எஃபெக்ட் எதுவும் மாறுதுங்களா பாருங்கள். ஸ்பீடு இருந்தாலும் குவாலிட்டி. ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை ஓட விடணும். ஓட விட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான எஃபெக்ட் போகும். கண்ணுக்கு எப்படி பண்ணணும்னு வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் வந்து பார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா டைமிங் வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டில் பார்க்க மாட்டேங்க, தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுன்றதுக்காக சின்ன சின்ன வீடியோஸாக போடலான்னு பார்க்கேன். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கற்றுக்கணும் ஆர்வம்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, இல்லை டைரக்ட் கிளாஸ் வெரி லோ ப்ரைஸில் தான் பண்ணுறேன். 3000 ஆன்லைன் கிளாஸு, 4000 டைரெக்டாக ஒரு கிளாஸ் கற்றுங்க. அது வேல்யூவாக அனைத்து விஷயங்களும் இருக்குது. பேமெண்ட்டு சொல்லிட்டேன், விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிங்க. டைமிங் உங்களோட டைமிங், கிளாஸ் டேட் எல்லாமே உங்களோட டேட். யார் அட்வான்ஸ் புக் பண்ணாலும் அவங்களோட டேட் அவங்களோட டைமிங் தான் ஃபஸ்ட்டு. குரூப் கிளாஸ் கிடையாது ஆன்லைனில், சிங்கிளாக தான் இருக்கிறேன். குரூப் வேணும். அது என்னென்னா குரூப்பில் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, சில கேள்வி கூச்சப்படுவாங்க, மற்ற யாருக்கு இந்த கேள்வி கேட்கலாமான்றதுக்காக. அதுக்காக நான் அந்த குரூப் கிளாஸ் வைக்கல, டேரெக்டாக சிங்கிள் மேனுக்கு சிங்கிள் கிளாஸ். ஜஸ்ட் அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் ஹைலைட் பண்ண ஒன்றும் இல்லை, பூஸ்ட் பண்ண கலர் சேஞ்சஸ் வரும். இந்த நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து எல்லோ ஏற்றிக்கலாம், மெஹந்தி ஏற்றிக்கலாம், ஹைலைட்ஸ்க்கு ஏற்றிக்கலாம். கலர் சேஞ்சஸ் அவ்வளோதான். இது ஏன்னா பாதி ஷேப் வச்சு காட்டுறவங்களுக்கு வேறு ஒன்று உங்களுக்கு பார்க்குறது சேஞ்சஸ்க்காக தெரியுதுங்களா. பிஃபோர் ஆஃப்டர் கட்டுறேன். இந்த ஒர்க்கு தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒர்க்கு தான். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாலும் பொறுமையாக தான் இருக்கும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள், இது பயனுள்ளதாக இருக்கும். ஹேர் ஒர்க் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஒர்க்லாம் இருக்குது. டேரெக்டாக ப்ரெஷ் எடுத்துக்கூட ஒர்க் பண்ணலாம். மவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மவுஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்மட்ஜ் ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்மட்ஜ் ப்ரெஷ், இந்த ஸ்மட்ஜ் ப்ரெஷ் வந்து நம்ம ஸ்மட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது இதை ஸ்மட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்பெஞ்சு பண்ணி முடித்த பிறகு ப்ரெஷ் டூல் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 45 பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ப்ரெஷ் எடுத்துங்க. ஹேர் வரைகிறதுக்காக ஹேர் வரையும் போது கலர் செலெக்ஷன் பண்ணால் சப்போஸ் பிளாக் கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆன் பண்ணணும். ஷேப் டைனாமிக் ப்ரெஷர் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷேப் ப்ரெஷ் ஷேப் ஜஸ்ட் கொஞ்சம் 30 பண்ணி வச்சுங்க, நமக்கு தேவைக்கு அவ்வளோதான். ஹேர் ட்ராப் பண்ணலாம். லேசிங்னா லேசி ஆன் பண்ணிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேப் அவ்வளோதான் ஷேப் வரும். அந்த ஷேப் போட்டுக்கலாம். தேவையான சைஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதோட எட்ஜு வந்து உங்களுக்கு ஹார்ட்னஸ் பண்ணால் குறைக்கணும்னா அந்த இன்னும் குறையும். இதனால் ஷேப் லைனாக்கில் போய்ட்டு இதோட டயாமீட்டர் குறைச்சிங்கன்னா அந்த கருவோட இதுவும் குறையும். அதாவது இந்த கார்னர் அது தேவைன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு கார்னர் ஷார்ப்பாக வேணும்னா ஷார்ப் வரும். இதுதான் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவீங்க. அது என்ன கொஸ்டின்னா இந்த கொஸ்டின் தான், கார்னில் அந்த ஷார்ப்னஸ் வரல. அதாவது இங்கே பாருங்கள், இதை செக் பண்ணிங்க. இந்த இடத்துல பெஸ்ட் சைஸ் நார்மல் வைக்கிறேன். இது வந்து ஹார்ட்னஸ், இந்த ஹார்ட்னஸ்ஸு, இது சாஃப்ட். இந்த ப்ரெஷரில் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் விஷயம். ஹார்ட்னஸ் வேணுன்னா இப்போது சாஃப்டாக இருக்கும். இதை பாருங்கள், இது மிடிலாக இருக்கும். இது தெரியுது ஷார்ப்பாக இருக்கும். இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஷேப் டைனாமிக்கில் நார்மலாக பென்ட் ஷேப் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதாவது அந்த கார் இந்த ஏரியாவும் ஷார்ப்பாக இருக்கும். அது குறைக்கணும்னா இங்கே குறைச்சிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இங்கே ஒரு சேஞ்ச் கிடைக்கும், அங்கே ஒரு சேஞ்ச் கிடைக்கும். என் டோட்டலாக இன்னும் குறைக்கணும்னா பாருங்கள், இது இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் டிஃப்ரென்ஸ். அதாவது இதோட ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது விஷயத்தில் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஷேப் டைனாமிக் இருந்தால் மாதிரி தான் ஹேர் போட முடியும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனில் இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. வேணுன்றவங்க ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். அப்படின்னா டேரெக்ட் கிளாஸ் வரதாலும் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.